நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் சென்னையில் வீட்டில் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தொன்பது தமிழில் மூடுபணி வறுமையின் நிறம் சிவப்பு நெஞ்சத்தைக் பன்னீர் புஷ்பங்கள் அழியாத கோலங்கள் போன்ற படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மார்த்தாண்டன் ஜீவா வெற்றி விழா பாண்டி உள்ளிட்ட படங்களை பிரதாப் போத்தன் இயக்கியுள்ளார் தமிழில் முதல் முறையாக கமலஹாசன் நடித்த வெற்றி விழா படத்தில் ஸ்டடி கேமராவை பயன்படுத்தியவர் பிரதாப் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இவர் இயக்கி நடித்த முதல் படம் மீண்டும் ஒரு காதல் கதை சிறந்த அறிமுக இயக்குநருக்கான தேசிய விருதை இப்படத்திற்காக பிரதாப் போத்தன் வென்றார் அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நடிகை ராதிகாவை பிரதாப் போத்தன் மணந்தார் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் அமலா சத்தியானந்தை திருமணம் செய்தார். இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அவருடனும் விவாகரத்து ஆனது